அமைச்சருடைய குரலும் காணி மக்களுடைய அந்த அதிர்வலைகளும் இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை, நீங்க கூடாது என்று சொன்னார்கள். உண்மைதான். அதே காணி மக்களுக்காக எங்களுடைய இல்லம் தேடி கல்வியும் அந்த இடத்திலே அந்த மலை பிரதேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு தான் இந்த இல்லம் தேடி கல்வி, எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் என்று சொன்னாலும், மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக, ஒரு திட்டமாக நாங்கள் பார்ப்பிருப்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொருண்மை இலக்கிய திருவிழா என்று சொன்னால் அது மிகையாகாது. மொழியை காப்பதற்கு எங்களால் மொழிப்போரும் நடத்த முடியும், இது போன்ற மொழியினுடைய பெருமை எங்களால் எடுத்து சொல்ல முடியும் என்கின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. பொருணை என்று வரும்பொழுது பழங்காலத்தில் தாமிரபரணியுடைய பெயர் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆக அப்படி இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, பொருணையினுடைய அந்த நதி நாகரத்தினுடைய ஆய்வறிக்கையை சட்டமன்றத்திலே அதை படிக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர்கள் பெருமையோடு சொன்னார்கள். இன்றைக்கு கூட உரையில் இதை மறக்காமல் பதிவு செய்திருக்க, இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை பெருணையிலிருந்து நாம் தொடங்குவோம் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தையை, நமக்கு பெருமைக்குரிய ஒரு வார்த்தையை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இலக்கியம் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய வரலாறை, பண்பாட்டை மட்டுமல்ல, ஒரு மனிதன் தான் யார் என்பதை சொல்லக்கூடியதும் எது என்று சொன்னால் இலக்கியமும், அதை படைக்கின்ற நம்முடைய இலக்கியவாதிகள் தான். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, துறையின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும், இதுவரை எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய பங்கோடு புத்தக திருவிழா நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 14 மாவட்டங்கள் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 3 மாவட்டத்தில் இன்னும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற, எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பெருமையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். நம்முடைய கல்பட்டா நாராயண ஐயா அவர்கள் சொன்னது போல, தமிழ் சாகித்ய அகாடமி கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சொன்னது போல, இந்த நிகழ்வு முடித்த பிறகு நாங்கள் சென்னை சென்றும் பொழுது கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்வோம் என்பதை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது மாணவ செல்வங்களை அதிகமாக மனதில் வைத்து பல திட்டங்களை தீட்டுகின்றோம். சொல்வதற்கு காரணம், நாங்கள் சட்டமன்றத்திலே சொன்னது தான், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருப்போம். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஐயா கல்பட்டா நாராயண அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொது வித்தியாலயங்கள் தாரித்ததண்டே பிரதிகமல்ல அபிமானத்தண்டே முத்திரையனு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பாஷையில் நான் அதை நான் சொல்கின்றேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இட்ஸ் நாட் அ சைன் ஆஃப் பாவர்ட்டி, இட் ஷுட் பி அ சைன் ஆஃப் ப்ரைட் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு இந்த இலக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பிற்போக்குவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிப்படை வாசிப்பை கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் ஆயுதமாக மாற்றிக்கொண்டு அதில் எப்படியாச்சும் நுழையலாமான்னு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்முடைய மாணவச்சங்களை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாம் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லம் தேடி கல்வியில் ஒவ்வொரு மையத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நூலகத்தை எப்படியாச்சும் புகுத்த வேண்டும் என்கிற ஆசையில் பல இலக்கிய நூல்களை உள்ளே நாங்கள் கொண்டு வரணும் நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பல பேருடைய பங்கு அதில் இருக்கின்றது. ஆக இப்படி வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் அன்னதாசன் ஐயா சொன்னது போல, இந்த கனவு இல்லம், கனவு இல்லம் என்று வரும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுத்தாளர்களுக்கும் எழுத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டம் தான் இந்த கனவு இல்ல திட்டம். இப்படி இந்த ஆட்சி என்பது எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றதற்கு ஒருப்பான சுவத்துக்கு ஒரு சுவர் பதமாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது.